ஆண்ட்ராய்ட் ஃபோன் யூசர்ஸ் உங்களுக்காக ஒரு பிரத்யேகமான செட்டிங். இந்த செட்டிங் கண்டிப்பா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். எதை பத்தினதுன்னா, உங்க போன்ல ஆப்ஸ் எல்லாம் பயன்படுத்துவீங்களா, அந்த ஆப்ஸுக்கு அப்டேட்லாம் வந்திருக்கும். அது எங்கே போய் செக் பண்ண உங்களுக்கு தெரியும். நீங்கள் பிளே ஸ்டோருக்குள்ள போனீங்கன்னா நீங்கள் பயன்படுத்தக்கூடிய ஆப்ஸோட அப்டேட் எல்லாமே லிஸ்ட் பண்ணியிருப்பாங்க. எந்த ஆப்ஸுக்கு அப்டேட் தேவையோ அதை நீங்கள் அப்டேட் பண்ணிக்கலாம், மேனுவலாக பண்ணிக்கலாம், இல்லை ஆட்டோமேட்டிக்கலி அப்டேட் ஆகக்கூடிய வசதியும் கூகுள் பிளே ஸ்டோரில் இருக்குது. இப்போ இந்த வீடியோவில் ஒரு முக்கியமான ஒரு செட்டிங்கை நான் உங்களுக்கு தெரியப்படுத்த போகிறேன். இந்த செட்டிங் கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது எங்க இருக்கு அப்படிங்கறத நான் உங்களுக்கு இந்த வீடியோல தெரியப்படுத்துறேன். தெரிஞ்சுக்கணும் ஆசைப்பட்டீங்கன்னா வழக்கம் போல நம்ம வீடியோக்கு லைக் கொடுத்துக்கோங்க, தொடர்ச்சியா நம்முடைய சேனலை சப்போர்ட் பண்ணுங்க. அதே மாதிரி வீடியோ எந்த பகுதியும் ஸ்கிப் பண்ணாதீங்க. இப்போ அதை பத்தி தெரிஞ்சுக்கலாமா, வாங்க வீடியோக்குள்ள போலாம். நம்ம ஃபோனில் பயன்படுத்தக்கூடிய ஆப்ஸுக்கு அப்டேட் கிடைக்குதுன்னு வச்சுக்கோங்க. அந்த ஆப்ஸை வந்து நம்ம ஒன்று வைஃபையை பயன்படுத்துவோம், இல்லைனா மொபைல் டேட்டாவை பயன்படுத்துவோம். பெரும்பாலும் இந்த ப்ராசஸ்க்கு வந்து மொபைல் டேட்டாவை தான் நம்ம அதிகமாக பயன்படுத்துவோம். அப்படி நம்ம பயன்படுத்தும் போது அந்த மொபைல் டேட்டா சீக்கிரமாக கரையிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா நிறைய டெலிகாம் ப்ரொவைடர்ஸ் ஒரு குறிப்பிட்ட அளவு மொபைல் டேட்டாவை நமக்கு கொடுக்குறாங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ நான் ஜியோ பயன்படுத்துகிறேன்னா மினிமம் 1 GB கொடுக்குறாங்க டெய்லி, அதுலேருந்து அதிகபட்சமாக 3 GB வரைக்கும் கொடுக்குறாங்க. இது வந்து நம்ம பே பண்ணக்கூடிய அமௌண்ட்டு வச்சு டிஃபர் ஆகும் சரிங்களா. அதே மாதிரி ஏர்டெல், வோடாஃபோன், அதே மாதிரி பிஎஸ்என்எல். இப்போ நமக்கு டெய்லி ஒரு 1 GB கிடைக்குன்னு வச்சுக்கோங்க, அந்த 1 GB மொத்தத்தையும் நம்ம இந்த ஆப்போட அப்டேட்டுக்கு நம்ம செலவு பண்ண முடியாது. மற்ற விஷயங்கள்லாம் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இதை நம்ம வந்து ரொம்ப கவனமாக எடுத்துக்கிட்டு ஒரு சில ஆப்ஸை வந்து நம்ம அப்டேட் பண்ணுவோம். இதெல்லாம் நீங்கள் பண்ண வேண்டாம், அதை எங்கள் கையில் கொடுத்துருங்க, இந்த செட்டிங்கை மட்டும் நீங்கள் ஆன் பண்ணி விட்டுட்டு போனால் போதும் அப்படிங்கிறாங்க கூகுளோட கூகுள் ப்ளே ஸ்டோர். இப்போ அந்த செட்டிங் எங்கே இருக்குது, அந்த செட்டிங்கை ஆன் பண்ணால் இந்த கூகுள் ப்ளே ஸ்டோர் என்னெல்லாம் பண்ணும், நான் என்ன பண்ணேன், இதை பற்றி நம்ம முழுமையாக தெரிஞ்சுக்கிடணுமே அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இடத்துல சர்ச் பண்ணி பார்த்தேன். எனக்கு முழுமையான தகவல் கிடைக்கல. அதனால் என்ன பண்ணேன், கூகுளோட ஜெம்னை இருக்குல்ல அவங்கக்கிட்ட நான் கேள்வி கேட்டேன், இந்த மாதிரி கூகுள் ப்ளே ஸ்டோரில் இந்த மாதிரி ஒரு செட்டிங் இருக்கு, இதை நான் ஆன் பண்ணனா எனக்கு என்ன நன்மை கிடைக்கும் அப்படின்ட்டு கேட்டேன். அவங்க ஒரு 4 பாயிண்ட்ஸை கொடுத்தாங்க, அதை நான் உங்களுக்கு தெரியப்படுத்தேன். கூகுள் பிளே ஸ்டோரில் இந்த செட்டிங்கை ஆன் பண்ணுறது மூலியமாக கூகுளோட ஜெமினை மூலியமாக நான் தெரிஞ்சு வச்சுக்கிட்டேன். அது என்னெல்லாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கூகுள் பிளே ஸ்டோர் என்ன பண்ணுன்னா நம்மகிட்ட இருக்கக்கூடிய அந்த டேட்டா இருக்குல்ல அதை முறையாக பயன்படுத்துமா குறிப்பிட்ட ஆப்ஸுக்கு. ரெண்டாவது முக்கியமானது என்னென்னா, கூகுள் பிளே ஸ்டோர் சிஸ்டம் சார்ந்த எதுவும் அப்டேட் இருந்துச்சுன்னா அதுக்கு ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி கொடுக்கும். அதுக்கடுத்து நீங்கள் உங்கள் ஃபோனில் எந்த ஆப்ஸை அதிகமாக பயன்படுத்துகிறீங்களோ அந்த ஆப்ஸுக்கு வந்து அப்டேட் கிடைச்சதுன்னா அதையும் நாங்கள் அப்டேட் பண்ணுவோம். அடுத்ததாக கூகுள் பிளே ஸ்டோர் என்ன சொல்கிறாங்கன்னா, அதெல்லாம் விடுங்க, எந்த ஒரு அப்டேட் வந்தாலும் நாங்கள் ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணுறது வைஃபை மூலியமாக தான், அது கிடைச்சதுன்னா அது வழியாக எல்லா ஆப்ஸையும் சிஸ்டத்தையும் நாங்கள் அப்டேட் பண்ணிடுவோம் அப்படிங்கிறதையும் கூகுள் பிளே ஸ்டோர் சொல்கிறாங்க. ஃபைனலி இதை எல்லாத்தையும் நாங்கள் மேனேஜ் பண்ணுறோம், இது இல்லாமல் நாங்களும் உங்களுக்கு ஒரு கண்ட்ரோலை கொடுத்துருக்கோம், அந்த கண்ட்ரோலை பயன்படுத்தி இதை எல்லாத்தையும் நீங்கள் ஆன் பண்ணிக்கலாம் இல்லைனா ஆஃப் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு இருக்காங்க. ஸோ மொத்தத்தில் இந்த செட்டிங் எந்த மாதிரி ஒர்க் ஆகும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன். நான் சொன்ன இந்த விஷயங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அந்த செட்டிங் எங்கே இருக்குது அதைத்தான் நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் காட்ட போகிறேன், வாங்க தெரிஞ்சுக்கலாம். கைஸ், கூகுள் ப்ளே ஸ்டோருக்கும் அப்டேட் கொடுப்பாங்க, அது எப்படி பண்ணுங்கிறத நான் உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் அதை முதல்ல பண்ணிக்கோங்க, ப்ளே ஸ்டோர் போவோம். அதுக்கப்புறம் டாப் ரைட்டில் ப்ரொஃபைல் பிக்சருக்கும் உள்ளே போயிடுங்க, அதுக்கப்புறம் செட்டிங்ஸ்குள்ளே போயிடுங்க, அதுக்கப்புறம் அபவுட்ன்னு இருக்கும் அதுக்குள்ளே போயிடுங்க. பேஜை கொஞ்சம் ஸ்க்ரால் பண்ணுங்கள், இதில் அப்டேட் பிளே ஸ்டோர் எனக்கு சென்டரில் மெசேஜ் வந்துருச்சு, அப் டு டேட்டுன்ட்டு காட் இட். ஸோ என்னுடைய கூகுள் பிளே ஸ்டோர் வந்து கரண்ட் வெர்ஷனில் இருக்குது. இப்போ நான் சொன்ன அந்த முக்கியமான செட்டிங் நான் உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன், நெட்ஒர்க் ப்ரிஃபரன்சஸ். இதில் ஆட்டோ அப்டேட் ஆப்ஸ், நான் சொன்ன அந்த முக்கியமான செட்டிங் என்னென்னா, அப்டேட் வித் லிமிட்டட் அமௌண்ட் ஆஃப் மொபைல் டேட்டா, இதை நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க, அவ்வளவுதான், இதிலேருந்து வெளியே வந்துருங்க. இனி என்ன பண்ணுன்னா, கூகுள் பிளே ஸ்டோரை எல்லாம் பார்த்துக்கும். நான் சொன்ன அந்த 4 புல்லட் பாயிண்ட்ஸ் இருக்குல்ல அதைத்தான் வந்து கூகுள் பிளே ஸ்டோர் வந்து செயல்படுத்த போதுங்க. ஸோ உங்கள் கூகுள் பிளே ஸ்டோரில் இதை செக் பண்ணி பாருங்கள், இருந்துச்சுன்னா உடனே இதை நீங்கள் பண்ணிக்கோங்க, நீங்கள் மேனுவலாக போயிட்டு அப்டேட்லாம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. செட்டிங்ஸை பார்த்தீங்களா, உடனே கூகுள் பிளே ஸ்டோரில் போட்டு இதை அப்ளை பண்ணிடுங்க. நீங்கள் பயன்படுத்தக்கூடிய ஆப்ஸுக்கு அப்டேட் கிடைச்சிதுன்னா அது கூகுள் பிளே ஸ்டோரே பார்த்துக்கணும். ஸோ இந்த அற்புதமான செட்டிங் பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா 4 பேருக்கு ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் இதோட பலனை அனுபவிக்கட்டும். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா வழக்கம் போல் கீழே நிறைய பட்டன்ஸ் இருக்குது, அதில் பிடிச்சதை ஒன்று தட்டி விட்டுக்கோங்க. கீழே கமெண்ட் செக்ஷன் இருக்குது, நல்ல ரீதியில் பதிவு பண்ணிக்கோங்க. பிடிச்சா லைக் பண்ணுங்கள், பிடிக்கலைன்னா அன்லைக் பண்ணுங்கள்.